வணக்கம், இது சேலம் சுந்தர், சேலம் சுந்தரின் டி த இங்கிலீஷ் அகாடமி வெல்கம்ஸ் யூ ஹோல் ஹார்ட்டட்லி டு கர்சிவ் ரைட்டிங் ப்ராக்டிஸ். இது அஞ்சாவது எபிசோட். ஏற்கனவே நாலாவது எபிசோடில் ஏகப்பட்டது டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இப்போது அந்த இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அழகாக புரியும். சரி, போன வீடியோவில் கடைசியாக முடிக்கும் போது இந்த மாதிரி ஓப்பனிங் ஸ்ட்ரோக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து நீங்கள் போட கற்றுக்கணும். அப்புறம் ஓப்பனிங் ஸ்ட்ரோக்கோடே சின்ன ஒரு கர்வ் சேர்த்து ஒரு சி மாதிரி இல்லாட்டி எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். நாலஞ்சு பக்கம் நீங்கள் இது எழுதினாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு இதை ஸ்டடி பண்ணுங்கள், இதை கரெக்ட் பண்ணுங்கள். திருப்தியும் அடையாதீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதுறோம், இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதுறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடய இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து ஏ அப்படிங்கிற லெட்டர் எப்படி எழுதுறது, அதில் நீங்கள் பண்ணும்போது டெக்னிக்கலாக என்ன எரர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். ஏன் சார் ஒரு ஏ எழுதுறதுக்கு இவ்வளோ போராட்டமா அப்படின்னு கேட்குறீங்களா, இதுதான் சார் பேஸ். இதை அழகாக நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறும், இது உறுதி, அவ்வளோதான். இதை நான் சொல்லுங்க அவசியம், நீங்களே யூ வில் ரியலைஸ் யுவர் செல்ஃப். ஓகே, இந்த ஏ இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கத்துக்கோ ரெண்டு பக்கத்துக்கோ நல்லா எழுதி பழங்க. ஓப்பனிங் ஸ்ட்ரோக், அந்த ஓப்பனிங் ஸ்ட்ரோக்கோட வர ஒரு கர்வ், அதுக்கப்புறம் ஏ. இதை எழுதி முடித்தோடனே ஓ ஓ எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி நான் போன இதில் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தேன். இந்த தடவை ரொம்ப முக்கியமாக எக்ஸ், ஒரு அழகான செக்ஸியான லெட்டர் எழுதுறதுக்கே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மனப்பான்மை தோணும். எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த இங்கே ஒன் அங்கேருந்து ஓப்பனிங் ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் ஆகுது. ஒன் டு டூ, டூலேருந்து அப்படியே ஒரு செமி சர்க்கிள் த்ரீக்கு வரீங்க, அங்கேருந்து ஆப்போசிட்டில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இழுக்கிறீங்க, அங்கே அந்த செமி சர்க்கிள் ரிவர்ஸ் அப்படியே பண்ணுறீங்க, இங்கே வந்துட்டு எண்டிங் ஸ்ட்ரோக், இந்த 5 to 6 எண்டிங் ஸ்ட்ரோக், அங்கே 1 to 2 ஓப்பனிங் ஸ்ட்ரோக், மறுபடியும் 1 to 2, then a circle, semicircle, then 3 to 4 a straight line, then 4 to 5 return the semicircle, reverse the semicircle and end in 6. So இதுதான் x போடக்கூடிய ஒரு எழுத்து. சார் x என்ன இப்படி போடுறீங்க அப்படிலாம் தெரிய மாட்டேன். இல்லை, ஃபஸ்ட்டு போடுவோம், இப்படி அழகாக தெளிவாக போடுங்க, பழக பழக எழுத எழுத அது வேறு ஸ்டைல் போகும், ஆனால் பர்ஃபெக்டான ஸ்டைல் போகும். ஸோ இப்படி ஆட்டோமேட்டிக்காக பிகினிங்கில் இந்த மாதிரி நல்ல ஒரு கேப் கொடுத்தே பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்டைல் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. எப்படின்னா எப்படி மாறும் அப்படின்னாக்க, சே இந்த பாருங்க இப்படி வந்துடும் எக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா. பட் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல அழகாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஆனால் பிகினிங்கில் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரியே அழகாக எக்ஸை எழுதி பழகுங்க. ஸோ ஏ சி ஓ எக்ஸ், இதுதான் ஒரு ஒரு மிடில் ஜோனில், அதாவது 4 லைன் இருக்குது, மேலே இருக்க லைனுக்கு அதுக்கு அடுத்த லைனுக்குன்னு அப்பர் ஜோன் அப்படிங்கிறோம், நடுவில் இருக்க 2 லைன் இருக்கிறது மிடில் ஜோன் அப்படிங்கிறோம், கீழே இருக்கிறத லோயர் ஜோன். இந்த மாதிரி நம்ம 4 வரி நோட்டில் எழுதும் போது 3 ஜோன் இருக்கும். இதில் அந்த மிடில் ஜோனில் வரக்கூடிய ஏ சி எக்ஸ், அதாவது ஒரே ஸ்ட்ரோக் பேட்டர்னில் வரக்கூடியது மட்டும் நான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து எப்படி கன்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ அடுத்தது அந்த மிடில் ஜோன்லேயே வரக்கூடிய எழுத்துக்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து சே ஆர்ச் டைப், அழகாக சொல்ல போனால் எம் என் யூ வி டபிள்யூ, இது எல்லாமே ஒரு ஆர்ச் டைப்பில் தான் வரும். ஒரு ஆர்ச் எப்படி அழகாக ஒரு வட்டம் வருது அந்த மாதிரி பாருங்கள். இது ஓப்பனிங் ஸ்ட்ரோக், ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து பாதியிலேயே நீங்கள் எப்படி கர்வுக்கு வந்துடணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்ட்ரெயிட்டில் இந்த ஓப்பனிங் ஸ்ட்ரோக் இங்கேருந்து போட்டு இங்கே வந்துட்டு மறுபடியும் நேராக மேலே போய் இங்கே போய் கட் பண்ணுவாங்க. நோ, அது அழகு கெடுத்துரும். அப்படி இல்லை, ஓப்பனிங் ஸ்ட்ரோக், ஸ்ட்ரெயிட் லைன், அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து பாதியிலேயே நீங்கள் கர்வ் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கர்வ்லேயே போட்டு வரைஞ்சி 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 அழகாக மெதுவாக நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணோம், இல்லைன்னா இது உங்களுக்கு வராது. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என். ஸோ என்னங்கிறது இப்படி தான், ஓப்பனிங் ஸ்ட்ரோக், ஒரு சின்ன கர்வ், எண்டிங் ஸ்ட்ரோக். ஐயா திருப்ப திருப்ப சொல்கிறேன், ஓப்பனிங் ஸ்ட்ரோக்கும் எண்டிங் ஸ்ட்ரோக்கும் மறக்காதீங்க,
மறந்தீங்கனாக்கா உங்களுக்கு எழுது வராது. அதுக்கப்புறம் அந்த எம் அப்படி தலைகீழாக திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு டபிள்யூ வர மாதிரி இருக்கும். இதையும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ யூ எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா நீட்டாக போய்டும். ஸோ இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, யூ அந்த யூக்கு கீழே க்ளோசிங் ஸ்ட்ரோக் வரல, மேலே வந்துச்சுனாக்கா அது வந்து வி, அதுக்கு அதே மாதிரி டபிள்யூ. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் அழகாக உங்களுக்கு வந்துடும். சரியா, மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு புக்கு வேணும்னாக்கா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஐ சென்ட் யூ. தேங்க்யூ. வாட் எல்ஸ், ஹோப் யூ வுட் ஹவ் சப்ஸ்கிரைப்ட் அண்ட் ரெக்கமெண்டட் அண்ட் ஃபார்வர்ட் ஆல்சோ. See you in the next episode. Bye-bye.